வணக்கம் நினைஸ் நான் தான் உங்கள் சகி தமிழன். இன்றைக்கி நம்ம போக்கிமான் கோ வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டை பற்றின டோட்டல் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னவெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபிப்ரவரி வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃபிப்ரவரி 10 AM ஸ்டார்ட் ஆகி மண்டே ஃபிப்ரவரி 14 8 PM வரைக்கும் உங்களுக்கு இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 புது போக்கிமான், அதாவது ஒரே எவல்யூஷன் லைனப்பில் இருக்கிற ஒரே 3 போக்கிமான் வந்து உங்களுக்கு புதுசாக டெபியூ பண்ண போகுது. இது புது போக்கிமான் ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகுது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலரில் இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ அண்ட் ஒயிட். இந்த 5 கலரில் உங்களுக்கு வந்து இந்த போக்கிமான்லாம் இருக்க போது, முதல்ல ஃப்ளபேபேலேருந்து ஃப்ளையோட்டா நீங்கள் எவால்வ் பண்ணணும்னா 25 ஃப்ளபேபே கேண்டி தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃப்ளையோட்டிலிருந்து 3 கடைசி எவல்யூஷன் ஃபார்ம் ஆனால் ஃப்ளோர்கஸ்க்கு நீங்கள் எவால்வ் பண்ணணும்னா 100 ஃப்ளபேபே கேண்டியும் கூட 20 ஹார்ட்ஸும் பட்டியாக வச்சுருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிருக்கணும். அப்போ தான் உங்களால் 3rd எவல்யூஷன் ஃபார்மாக உங்களால் நீங்கள் மாற்ற முடியும். இந்த பட்டி எவல்யூஷன் பற்றி நான் தனியாக 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி ஹார்ட்ஸ் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது, எப்படியெல்லாம் நான் பட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x லோர் மாடல் டியூரேஷன், அதாவது நீங்கள் லோர் மாடலில் வந்து நீங்கள் 2 மடங்கு அதிக நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டி போக்கிமான் நிறைய ஐட்டம் உங்களுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் 2x கேட்ச் கேண்டி, அதாவது ஒரு போக்கிமான் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு கேட்ச் கேண்டியாக கிடைக்கும். அதே நீங்கள் பைனா பேர் யூஸ் பண்ணிங்கன்னா 4 மடங்கு கேண்டி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை குளோபல் வேலண்டைன்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரப்போகுது. அந்த குளோபல் வேலண்டைன்ஸ் சேலஞ்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா February 10 1:30 AM ஸ்டார்ட் ஆகி February 15 1:30 PM வரைக்கும் உங்களுக்கு இந்த சேலஞ்ச் இருக்க போகுது. இந்த சேலஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்னா நீங்கள் கிஃப்ட் சென்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்க போகுது. அதாவது நீங்கள் எவ்வளோ கிஃப்ட் சென்ட் பண்ணுறீங்களோ, அதாவது குளோபலாக இந்த உலகத்தில் போக்கிமான் கோ விளையாடுற எல்லாருமே 70 லட்சம் கிஃப்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி நீங்கள் குளோபல் சேலஞ்ச் கோலை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா குளோபல் சேலஞ்ச் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆக்டிவேட் ஆகும். குளோபல் சேலஞ்ச் போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x டிரான்ஸ்ஃபர் கேண்டி. ஒரு போக்கிமான நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு 3 மடங்கு கேண்டி எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க எல்லா கிஃப்ட்ஸுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய கிஃப்ட் சென்ட் பண்ணி முடிஞ்சளவு இந்த குளோபல் சேலஞ்ச் கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் குளோபல் சேலஞ்ச் கோலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4x4 நியூ சேலஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்க போது, அது வந்து இந்த ஈவெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஈவெண்ட் முடிஞ்சிட்டா உங்களுக்கு இந்த ஃபார்ம் கிடைக்காது. இது வந்து என்னென்னா ஹார்ட் ட்ரிம்ட் 4x4, அதாவது பேசிக்காக 3 ஃபார்ம் தான் இருக்கும். இப்போ வந்து ஹார்ட் ட்ரிம் 4வது ஃபார்மாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நேச்சுரல் ஃபார்ம்லேருந்து நீங்கள் ஹார்ட் ஃபார்ம் ட்ரிம் 4x4 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 4x4 வந்து பேசிக்காக நேச்சுரல் ஃபார்மாக தான் இருக்கும். அந்த நேச்சுரல் ஃபார்மாக இருக்க 4x4 போயிட்டு நீங்கள் போக்கிமான் ஸ்டோரேஜில் டேப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் ஃபார்ம் டேப் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரிம் இருக்கோ அது மொத்த ட்ரிம்மே அதில் காட்டும். அந்த ட்ரிமில் போயிட்டு ஹார்ட் ட்ரிம் 4x4, அதாவது அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா 25 4x4 கேண்டியும் 10,000 ஸ்டார் டஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ட்ரிம் 4x4 உங்களோட 4x4 மாறிடும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் வந்து கலெக்ஷன் சேலஞ்ச் இருக்க போது, இது வந்து கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே தீம்டு கலெக்ஷன் சேலஞ்சாக இருக்கும். உங்களுக்கு மொத்தம் 2 வேலண்டைன்ஸ் டே தீம்டு கலெக்ஷன் சேலஞ்ச் இருக்க போது, அதாவது 2 கலெக்ஷன் சேலஞ்ச் இருக்க போது, அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் ஃப்ரிலேஷும் மேல் ஃப்ரிலேஷ் இந்த ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுறதுக்குன்னா என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த கலெக்ஷன் சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெஷல் அட்டாக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிலியாவிலிருந்து கெலடாவோ இல்லை கார்டிவாரியோ இந்த 2 போக்கிமானில் ஏதாவது ஒரு போக்கிமானா நீங்கள் எவால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் அட்டாக்காக சிங்க்ரனைஸை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த 2 போக்கிமான் நீங்கள் எவால்வ் பண்ணாலும் சரி, இந்த 2 போக்கிமான் நீங்கள் ரைட்லேருந்து பிடிச்சாலும் சரி, அந்த போக்கிமான் வந்து சிங்க்ரனைஸ் சார்ஜ் அட்டாக்காக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கெலடாவும் கார்டிவாருக்கும் உங்களுக்கு சிங்க்ரனைஸ் சார்ஜ் அட்டாக் தெரிஞ்ச போக்கிமானா நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வைல்டில் என்னென்ன போக்கிமானில் என்கவுண்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஈவெண்ட்டில் ஃப்ளவர் டைப் போக்கிமானா ஃப்ளபேபே வந்து மொத்தம் 3 ஃபார்மில் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருக்கும். இந்த ரெட் ஃப்ளவர் ஃப்ளபேபே, யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா, இந்த 3 போக்கி இந்த 3 ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஃப்ளவர் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ ஃப்ளவர் ஃப்ளபேபே ஏஷியா பசிபிக் ரீஜனில் இருக்கும். எல்லோ ஃப்ளவர் ஃப்ளபேபே வந்து அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா அதுக்கு எல்லோ ஃப்ளவர் ஃப்ளபேபே இருக்கும். நமக்கு வந்து ஏஷியா பசிபிக் ரீஜன் தான் நம்மளோட, அதனால் நம்ம ப்ளூ ஃப்ளவர் ஃப்ளபேபே நிறைய பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒயிட் ஃப்ளவர் ஃப்ளபேபேவும் ஆரஞ்சு ஃப்ளவர் ஃப்ளபேபே இந்த 2 போக்கிமான நீங்கள் எந்த ரீஜனில் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவோம். இது எப்படின்னா ஷைனி மாதிரி தான், உங்களுக்கு ஷைனி எப்படி லக் இருந்தால் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். அது ஒரு வயலில் என்னென்ன போக்கிமான்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்சி, பிளஸில், மைனன், வால்பிட், இலுமைஸ், லவ் டிஸ்க், வூபேட், ஃபர்ஃப்ரோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜனில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு வயலில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ஃப்ளபேபே பார்த்தீங்கன்னா எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 ஃப்ளபேபே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் லக் இருந்துச்சுன்னா நீங்கள் மில் டேங்க், ஆடினோ, அலோமலோலா, ஒயிட் ஃப்ளவர் ஃப்ளபேபே, ஆரஞ்சு ஃப்ளவர் ஃப்ளபேபே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லக் இருந்துச்சுன்னா இதெல்லாமே நீங்கள் வயலில் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா 1-star ரைட்ஸில் மில் டேங்க், ரோசேலியா, ஆடினோ, நேச்சுரல் ஃபார்ம் 4x4, இதெல்லாம் 1-star ரைட்டில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. 3-star ரைட்ஸில் நீடோ குவின், நீடோ கிங், லிக்கட்டங், கார்டிவார், கெலட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3-star ரைட்ஸில் என்கவுண்டர் பண்ணுவீங்க. 5-star ரைட்ஸில் ரெஜிஸ்டில், மெகா ரைட்ஸில் மெகா ஹவுண்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீல்ட் ரிசர்ச் டாஸ்க் என்கவுண்டர், அதாவது நீங்கள் ஒரு ஃபீல்ட் ரிசர்ச் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா
நீங்கள் பிகச்சு ஈவி லவ் டிஸ்க் ரால்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ரிவார்டாக நீங்கள் இந்த போக்கிமான் எல்லாமே என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா மேல் ஃபீமேல் ஃப்ரிலீஷ் அலோமுலாம் ஸ்பிண்டா வித் ஹார்ட் பேட்டர்ன். இந்த ஹார்ட் பேட்டர்ன் இருக்க ஸ்பிண்டெல்லாம் கிடைக்குது ரொம்ப ரேர், அதாவது ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் பேசிக்காக ஹார்ட் ஃபார்ம் இல்லாத ஸ்பிண்டெல்லாம் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹார்ட் ஃபார்ம்டு ஸ்பிண்டாக நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நியூ அவதார் ஐட்டம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளப் பேபி ஹேர்பின், ஃப்ளப் பேபி ஷர்ட், ஃப்ளப் பேபி ஷர்ட், ஃப்ளப் பேபி ஷார்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவதார் ஐட்டம் அந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் இன்ஷாப் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னாலோ இல்லை சொல்லணும்னாலோ கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள்.